ராஜன் டி விஜயின் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. வித்யா பாலன் ஒரு ஃபேமஸான மீடியா பர்சனாலிட்டி வரும், வேலை முடிச்சு மின்னையில் கார் ஓடி வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது எதிர்பாராத விதமாக ஒரு எங்கள் உள்ள கார் போய் ஆக்சிடென்ட் பண்ணிடுறாங்க. ஆக்சிடென்ட் பண்ணது தான் வீட்டில் சமையல் வேலை செய்கிற ஷேபலி ஷாவோட பொண்ணுன்னு சொல்லி வித்யா பாலன் தெரிய வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டு கேரக்டர் வாழ்க்கையில் என்ன நடந்தது, வித்யா பாலன் தனது கிடைச்சதா இல்லையா, இதெல்லாம் தான் டேரக்டர் சுரேஷ் திரிவேணியின் ஜல்சா. வித்யா பாலன் என்ன பர்ஃபார்ம் இருக்கு, உங்க முதல் 10 நிமிஷம் ஒரு மாசான ஸ்வாகான நியூஸ் ஆங்கராக இருந்துட்டு ஒன்ஸ் ஆக்சிடென்ட் பண்ண உடனே அந்த பயம் ஃப்ரஸ்ட்ரேஷன் கில்ட்டு டென்ஷன் சொல்லி நவர்ஸே வெளியே கொண்டு வந்திருக்காங்க. இவங்க லிஃப்ட்ல வர சீன், ஹாஸ்பிட்டல் வர சீன், கிளைமேக்ஸ் பீச்சில் வர சீன் சொல்லி ஒவ்வொரு சீன் சும்மா அப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காங்க. இவங்க இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பண்ணிருந்தனால தான் இவங்க தப்பே இருந்தாலும் இவங்க கேரக்டர் நம்மளால எம்பதைஸ் பண்ண முடியுது. ஷேஃபலி ஷா ஸ்டார்டிங்ல ஒரு கேரான செஃபாவும் சரி, பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் உண்மை தெரியாதுக்கப்புறம் அதுக்கான ரிட்டாலியேஷன் ஒரு பக்கமான பேலன்ஸ் கேரக்டர் வித்யா பாலன் கிட்ட கொடுத்துருக்காங்க. விதன்றி படி அப்பவே ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்க ஜேர்னலிஸ்ட் ட்ரெயினி நம்ம கண்ணுடைய கொண்டு வந்திருக்காங்க. இவங்க ஒரு குழுவை தேடி கண்டுபிடிக்கிறப்ப இவங்க ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் டெல்ஸ் த ஸ்டோரி. இவங்களோட வித்யா பாலன் அம்மா வரவங்க, பையனா வரவரு, பாசா வரவரு, ஷேஃபலி ஷாவோட பொண்ணா வரவங்க, ஹஸ்பண்டா வரவங்க, பையனா நடிச்சிருக்க சின்ன பையன், போலீஸ் ஆஃபீஸரா வரவங்க சொல்லிட்டு படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அவங்க வேலை நீட்டா பண்ணிருக்காங்க. சௌரவ் கோஸ்வாமி தன்னோட கேமரா ஆங்கிள் மூலமா ஒரு யூனிக்கான ஃபீலிங் தந்திருக்காரு. சிவகுமார் வி பேனிகரோட எடிட்டிங்ல படம் ஒரு மாதிரி ஸ்லோவா போற மாதிரி இருந்தாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டெடி பட் வின் த ரேஸ் தான் முக்கியம். மியூசிக் டைரக்டர் கௌரவ் சாட்டர்ஜி நம்ம இன்னிசி ரசிச்சே இருக்கும் நடுவில் ஒரு ரேப்போ சொல்லி காத பதம் பார்த்திருந்தாலும் படத்தோட எமோஷன் எலிவேட் பண்றது முக்கிய காரணமா இருக்காரு. லீட் கேரக்டர் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிருக்காங்க, அவங்க ஆக்சிடென்ட் பண்ணது தன்னோட டே டு டே லைஃப்ல சம்பந்தப்பட்ட ஒரு பொண்ணுன்னு சொல்லி ஒரு ரயில கைன எடுத்துக்கிட்டு படம் பார்க்குற ஆடியன்ஸ் ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக எமோட் பண்ண வச்சு தான் டேரக்டரோட சாமர்த்தியமே. கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு பக்கம் டென்ஷன் பில்ட் ஆகும், நாமளும் டென்ஷன் ஆனால் தான் படத்தில் மிகப்பெரிய வெற்றி. படத்தோட ஸ்டார்டிங்கில் நமக்கு லாஜிக்கல் கேள்வி எல்லாத்துக்குமே படத்தில் தெளிவாகவும் நம்ம ஏற்றுக்க முடியாத பதில் சொல்லி வச்சுனால படத்தை நம்மளால இன்னும் ஈடுபாடு பார்க்க முடியுது. ஒருத்தருக்கு மிகப்பெரிய தண்டனையை மன்னிப்பு தான் சொல்கிற படத்தில் ஃபைனல் மெசேஜ் கைத்தட்டு வைக்குது. நெகட்டிவ் ஏதாவது சொல்லணும் நியூஸ் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி படம் ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆகுது. படத்தில் கிளைமேக்ஸ் போர்ஷன் நம்ம ஈஸியாக கெஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கடைசியாக ஒரு இன்டென்சிட்டி எமோஷனல் த்ரில்லர் படம் பார்க்க நினைக்கிறவங்க இந்த ஜல்சா படத்தை அமேசான் பிரைம் வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஹிந்தி படம் தான், ஒருத்தர் ட்ரை பண்ணி பாருங்க. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணுற வரைக்கும் நான் ராஜன் டி விஜய் நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.